இந்த மானங்கட்ட அரசாங்கம் இருக்கிறதுனால நேத்திக்கு செய்தி என்ன, டாஸ்மாக் கடையில் வாங்கின சாராயத்தை குடிச்ச ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு வருஷத்துல 1,00,000 கோடி இந்த மாதிரியா கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழனின் ரத்தம் உரியப்பட்டிருக்கு. இதுக்கு ஆதாரங்கள் தான் என்னுடைய நண்பர் கிருஷ்ணசாமி கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காரு. டாஸ்மாக் இருக்கும் பொழுது எப்படி கள்ளச்சாராயத்துல தமிழன் செத்தான்? இந்த கேள்விக்கு இன்னி வரைக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லல. கருணாநிதி சொன்ன ஆர்குமெண்ட், இந்த கள்ளச்சாராயத்தில் நிறைய பேர் செத்து போறாங்க, அதை தடுக்கிறதுக்காக நான் சாராய கடையை திறந்து விடுறேன்னு. டாஸ்மாக் கடையில் விற்கின்ற மதுபானமே ஸ்பூரியஸ் லிக்கர் இருக்கு. மானங்கட்ட சர்க்காருக்கு மக்கள் ஓட்டு போட்டதுனால தமிழன் உயிர் பறிபோய் கொண்டிருக்கு. இந்த 1020 மந்திரி சாராய மந்திரியின் மீது 302 கொலை வழக்கு புக் பண்ண நேரடியா காரணம் நீங்க. கள்ளச்சாராயம் ரசச்சாராயம் அதுல 22 பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னு 2 நாள் முன்னாடி செய்தி. ஆனா இந்த மானங்கட்ட அரசாங்கம் இருக்கிறதுனால நேத்திக்கு செய்தி என்ன, டாஸ்மாக் கடையில வாங்கின சாராயத்தை குடிச்ச 2 பேர் செத்து போயிட்டான். அப்படிதானுங்க ராஜா, ஒன்னும் தப்பா சொல்லலையே. ஒன்லி டு வெரிஃபை நான் மீடியா பர்சனை கேட்கிறேன். இப்ப பல நாளா திரு கிருஷ்ணசாமி அவர்களை போல பிஜேபியில இருக்கிற நாங்க எல்லாரும் சொல்லி வரும் குற்றச்சாட்டு என்ன, ஒரு கேஸ் டாஸ்மாக்ல கணக்கில் வந்தா ஒரு கேஸ் பூரியஸ் லிக்கர் நீங்க அதை கள்ளச்சாராயம்னு சொல்லலாம். அது வருது, அது விற்பனை ஆகுது. 1 வருஷத்துல 1,00,000 கோடி இந்த மாதிரியா கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழனின் ரத்தம் உரியப்பட்டிருக்கு. இதுக்கு ஆதாரங்கள் தான் என்னுடைய நண்பர் கிருஷ்ணசாமி கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காரு. கருணாநிதி சொன்ன ஆர்குமெண்ட், இந்த கள்ளச்சாராயத்தில் நிறைய பேர் செத்து போறாங்க, அதை தடுக்கிறதுக்காக நான் சாராய கடையை திறந்து விடுறேன்னு. இன்னைக்கு சாராய கடை இருக்கும் பொழுது, டாஸ்மாக் இருக்கும் பொழுது எப்படி கள்ளச்சாராயத்துல தமிழன் செத்தான்? இந்த கேள்விக்கு இன்னி வரைக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லல. செத்தவனுக்கு 10,00,000 கொடுத்துட்டு அவன் குடும்பத்துக்கு வாய அடைக்க பார்க்கிறார் ஸ்டாலின். இட் இஸ் எ டிஸ்ஹானஸ்ட் அப்ரோச். அதுவும் எவ்வளவு கேவலமான அரசாங்கம், ஒரு மானங்கட்ட அரசாங்கம் நம்ம சென்னையில் உட்கார்ந்து இருக்குன்னா, பொழப்புக்கு சாப்பிட வழி இல்லைன்னு சிவகாசியில 7 எளிய தொழிலாளர்கள் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பார்க்கிறாங்க. அதுல செத்து போனவங்களுக்கு ஸ்டாலின் கொடுத்தது எவ்வளவு, எவ்வளவு சார், 3,00,000. ஆனா கள்ளச்சாராயம் இல்லீகல் தானே, கள்ளச்சாராயம் குடிக்கிறது காய்ச்சறதும் இல்லீகல், குடிக்கிறதும் இல்லீகல். அந்த இல்லீகல் ஆக்ட பண்ணி அதுல இருந்தவருக்கு இந்த திரவிடிய மாடல் சீஃப் மினிஸ்டர் கொடுத்தது எவ்வளவு, 10,00,000. எவ்வளவு ஒரு மானங்கட்ட சர்க்கார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ ஒரு படி மேல போய் என் போன்றவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு, டாஸ்மாக் கடையில் விற்கின்ற மதுபானமே ஸ்பூரியஸ் லிக்கர் இருக்கு அப்படிங்கறத தஞ்சாவூர்ல டாஸ்மாக்கோட பார்ல 2 பேர் அதை அங்க வாங்கி குடிச்சு செத்து போயிருக்கான். அப்போ இந்த மினிஸ்டருக்கு பேர் என்ன, 1020 மந்திரிய 302 அரெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா? கொலை தஞ்சாவூர்ல நடந்திருக்கிறது யாரோட தப்பு? நீங்க மதுராந்தகத்தில் நடந்தது கூட தனி மனிதர் தப்பு இருக்குங்களா? அதுவே எனக்கு சந்தேகம். ஒருக்கா அவன் காய்ச்சினதே உனக்கு கொடுக்கறதுக்காக தான் காய்ச்சிருக்கானோ சந்தேகம் இருக்கு. ஆனா தஞ்சாவூர்ல டாஸ்மாக்ல இருந்து சாராயம் வாங்கி குடிச்சவன் 2 பேர் செத்து போயிருக்கான்னா, இந்த 1020 மந்திரி சாராய மந்திரியின் மீது 302 கொலை வழக்கு புக் பண்ணணும்.
நேரடியா காரணம் நீங்க. ஆகவே இந்த மாதிரி ஒரு மோசமான சர்க்கார் இருக்கிறதுனாலதான், மானங்கட்ட சர்க்காருக்கு மக்கள் ஓட்டு போட்டதுனால தமிழ உயிர் பறிபோய் கொண்டிருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.